எவ்வளோ சந்தோஷமா இருக்குமா இந்த ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல உயிர் போனாலுமே ரொம்ப ஹாப்பியா தான் நான் ஃபீல் பண்றேன். சின்ன வயசுல இருந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இப்ப நான் அதுவும் என் படிப்புனாலதான் இப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அண்ணாவை பார்த்தது, போட்டோ எடுத்தது, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க நீங்க? நான் 540 எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்ன பேசுனீங்க விஜய் சார்ட்ட? அவர்கிட்டே நான் அதான் சொன்னேன், இந்த நிமிஷத்துல என் உயிர் போனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானா அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னாரு அவரு? ஐயோ அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாரு. நான் உங்களை தான் நம்பி இருக்காரு வருங்கால தலைமுறைகள் அப்படின்னு. நாங்கள் நல்ல இதாக வருவோம். ஓகே, இன்னைக்கு நிறைய நல்ல தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காரு. என்ன அவர் பேசினதுலேருந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் ஆச்சு இன்னைக்கு? அவர் பேசினாலே அவ்வளோ பிடிக்கும். குட்டி ஸ்டோரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி காட்டுவோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து மாணவர் அணி ஆத்தூர் ஒன்றிய பொறுப்பில் இருக்குங்க. இன்னைக்கு நான் வந்து இவங்கெல்லாம் இங்கே கூட்டு வந்து தளபதியை பார்க்க வச்சது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி வருங்காலத்தில் நல்ல ஒரு ஆட்சி வரணும்னா அது அண்ணனால் தான் முடியும். அண்ணன் தான் வரணும். அது எங்களோட விருப்பம் மட்டும் இல்லை, ரசிகர்கள் எங்களோட விருப்பம் மட்டும் இல்லை, தமிழக மக்களோட விருப்பமும். தலைவன் ஒருவனே அது எங்கள் தளபதி மட்டுமே. இன்றைக்கி என்ன சாப்பாடு போட்டு அமைச்சிருக்காங்க? என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி? வெஜ் மீல்ஸ் தான் போட்டாங்க. நான் இது தளபதியை பார்க்க வந்து ஃபஸ்ட் டைம் வெஜ் மீல்ஸ் சாப்பிட்றோம் நாங்கள். நான் எப்பயுமே நாங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போதெல்லாம் எங்களுக்கு அங்கே பிரியாணி ரெடியாக இருக்கும். நான் இது வரைக்கும் வந்து தளபதியை பார்க்க வந்து இன்னும் நாங்கள் சாப்பாடு இல்லாமல் போனது கிடையாது. அது இவ்வளோ பேர்த்துக்கு பண்ணி கொடுத்து ஏதோ செஞ்சு கொடுத்து இன்றைக்கி இவங்களை கூட்டு வந்து இங்கே காமிச்ச பெருமை எனக்கு சேர்த்து கொடுத்ததுக்கு தளபதிக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் விஜய் சாரை நேரில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷத்தை சொல்லவே வார்த்தை இல்லை. வேறு லெவல் சந்தோஷம். அதுக்காக அவர் என்னை கூட்டு இந்த ஒரு கிஃப்ட் கொடுத்தாலே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. கனவா தான் இருக்கு. இன்னும் நான் விஜய் சாரை மீட் பண்ணனே என்னால நம்பவே முடியல. என்ன பேசினாரு விஜய் சார்? விஜய் சார் வந்து நல்லா படிக்கணும், வாழ்த்துக்கள், கங்க்ராஜ் அப்படின்னாரு. என்னோட எய்ம் என்னன்னு கேட்டாரு. நான் ஐஏஎஸ் அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு. நான் நினச்சே பார்க்கல விஜய் சாரை பார்ப்பேன்றது. ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து கண்டூரில் பண்ருட்டியில் இருக்கோம். இது வரைக்கும் சென்னைக்கு வந்து அவருக்காக டைம்ஸ் அவர் எங்களுக்காக டைம்ஸ் பண்ணி எங்களுக்காக வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வார்த்தையே இல்லை. ஆனால் அவங்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எஜுகேஷனுக்கு இவ்வளோ இது கொடுத்து பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லைங்க சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பாப்பா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஐ வுட் லைக் டு தேங்க் டு விஜய் சார். இது வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா விஜய் சாரை பார்க்கணுன்றதுக்காண்டியே நிறைய பேர் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். எங்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டாடுறவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மொமெண்ட் வந்து எல்லாருக்கும் லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட் நம்ம லைஃப்பில் கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இதை மோட்டிவேஷனாக வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து அட்லீஸ்ட் விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்ற மோட்டிவோடையாவது நல்லா படித்து இன்னும் மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு. விஜய் சாரை சந்திச்சு பேசுனீங்களா? ஸோ என்னென்ன பேசுனீங்க? என்ன சொன்னாங்க? ஹாய் சொன்னாங்க. நேம் கேட்டாங்க. மீனலோஷ்மின்னு சொன்னாங்க. சாப்பிட்டாச்சான்னு கேட்டாங்க. கேரோட கேட்டாங்க. சாப்பிடலன்னு சொல்லவும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ வணக்கம். நான் ஸோ எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு லெவல் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்க. எப்படி அதை யோசிச்சிங்கன்னு தெரியல. ஸோ எவ்வளோ மார்க் வாங்கினீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் மனுவர்ஷா. நான் வந்து இந்த வருஷம் 10th 400-498 எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எங்கள் ஊர் வந்து தொட்டம்பாளையம், பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சின்ன கிராமம். இன்னைக்கு தளபதியை பார்த்து என்ன விஷயங்கள் பேசுனீங்க? அதுக்காக திரும்ப அவர் மைக் வாங்கி ஒரு விஷயங்கள் சொன்னார். அவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து எனக்கு யாருமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அப்பா முயற்சி எடுத்தும் அது வந்து நிறைவேறலை. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு. இந்த விஜய் தளபதி மூலமாக வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாரும் வந்து எனக்காக எல்லாரும் இத்தனை 1000 பேர் இருக்கிற இடத்துல ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி எனக்கு கௌரவப்படுத்திருக்கிறாரு. சாருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விளம்புறேன். இப்போது அவங்க பேசும்போது சொல்லி அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியும் யாரும் சரியாக ரெகக்னைஸ் பண்ணல. நிறைய முயற்சிகள் எடுத்ததாக வந்து சொல்லியிருந்தேன். என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்க? சார், நாங்கள் அந்த ஸ்கூல் மூலமாக
சொல்லியிருந்தேங்க சார். அப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார், அதனால் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, தளபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி 234 தொகுதியிலிருந்தும் இப்போ முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கௌரவப்படுத்துறதா சொன்னாங்க. சரி, அதனால் தளபதி வாயிலிருந்து தளபதி மூலமாக எங்கள் பொண்ணுக்கு வந்த மாநிலத்திலேயே முதல் இடம் பிடித்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயிலிருந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்தோம். அதுவும் நடந்தது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. ஆனால் ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல சார், பெருசாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியும் யாருமே வந்து கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. கண்டிப்பாங்க சார், எந்த மீடியாவிலையும் வந்து என்னுடைய பொண்ணோட பேட்டியோ யாருமே வந்து அப்ரோச் பண்ணலங்கிறத என் பொண்ணுக்கும் எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. என் பொண்ணை விட குறைவான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள்லாம் பேட்டி கொடுக்கும் பொழுது ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த என்னுடைய பொண்ணு பேட்டி கொடுக்க முடியலையே, யாரும் வந்து அப்ரோச் பண்ணலையேங்கிற வருத்தம் இருந்தது. இன்றைக்கி அந்த வருத்தத்தை வந்து தளபதி அவர்கள் தீர்த்து வச்சாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு, சந்தோஷம். வருத்தம் இருந்ததா யாருமே வந்து நம்மளை அப்ரோச்? கண்டிப்பாக அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். டிவியில் வந்து நியூஸ் எல்லாம் நியூஸ் பார்க்கும்போது நிறையா பேர் பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க, நம்ம இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி மார்க் எடுத்தோம், நம்மளால் டிவியில் வர முடியல அப்படிங்கிறத வருத்தம் இருந்துகிட்டே இருந்தா இருந்துச்சு. ஆனால் அது தளபதி மூலமாக தான் நடக்கணும்னு நினச்சிருக்க போல. ஸோ அது நடந்திருக்கு இப்போது, அது அதனால் இனிமேல் வருத்தப்பட வேணாம், சந்தோஷம் தான் படணும். அதுக்கப்புறம் மேடையில் ஒன்று பேசிட்டு வந்தீங்கல்ல, ஒரு நம்பரை வச்சு ஒன்று விளையாடிட்டு வந்தீங்க. அதான் என்னென்னா, நம்பரில் வந்து 1-9 வரைக்கும் நம்பர் இருக்குங்க. அதில் தளபதி ஜெயிக்க வேண்டிய நம்பர் வந்து 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர். அது என்ன அப்படின்னா 234 அப்படிங்கிற நம்பர் தான் அவரை ஜெயிக்க வேண்டிய எண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க. ஏன்னா நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க, திடீர்னு எடுத்த மைண்டில் யோசித்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மூலமாக இது வந்ததுங்க. கல்விக்கு வந்து இவ்வளவு மதிப்பளித்து எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தியிருக்கிறாரு, இது தொடர்ந்து நடைபெறணும். அப்போ தான் வந்து எதற்கோ முயற்சி எடுக்கிறாங்க, அரசியலோ அரசியல்வாதிகளோ மற்ற அரசாங்கமோ நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, ஆனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் நாடு முன்னேறுங்கிறது எங்களுடைய எண்ணம். அது தளபதி வந்து இவ்வளவு ஊக்கப்படுத்தினதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த டே வந்து என்னோடய என்டையர் லைஃப்பில் மறக்கவே முடியாது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்துட்டு விஜய் சாரோட பெரிய ஃபன், ஆனால் நான் வந்துட்டு மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதே இல்லை. இந்த ஒரு சான்ஸ் மூலயமா அவரை நான் பார்த்துருக்கேன், இது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். எனக்கு வந்துட்டு அட்வான்ஸ் விஷ் பண்ணணும் அவங்க பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, அப்புறம் ஒரு ஹக் பண்ணணும்னு ஆசை. நாங்கள் சொன்னோம், நாங்கள் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், அதை விட இங்கே இங்கே பார்த்தப்போ அவங்க உங்களை பார்க்கவும் தான் ரொம்ப எளிமையாக இருந்ததுன்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இங்கே வந்ததுக்கும் ரொம்ப நன்றின்னு சொன்னார். எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கு, விஜய் அவர்களுக்கு பர்த்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். ரியலி அவங்கள நேரில் வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ரொம்பவும் ஸ்மூத்னஸ்ஸாக பேசினார், அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் ஒரே ஆங்கிளாக இருப்பார், யாருக்கிட்டையும் முகம் சொல்லிக்காமல் ஒரே இதுவாக மார்னிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தார், ரொம்பவே சூப்பர் சார். நல்லா வந்து ஜாலியாக பேசினார், நாங்கள் வந்ததில் சந்தோஷம்னு சொன்னார். அதே மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசுகிறாரு, ஒரு முகசுளிப்பு இல்லாமல் எல்லாரையும் வந்து வரவேற்று நல்லா வந்து உபசரிக்கிறாரு சார். சார், பாப்பா வந்துட்டு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், நைஸ் மீட்டிவ், அவரும் வந்து நைஸ் மீட்டிவ்மா, வெல்டன் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கும் ஐ சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னார் சார். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி.